அது ஸ்ரீ தெரியுதா உங்களுக்கு? அவர் வந்து வருவார் என்ற நம்பிக்கையில தான் மக்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. இப்ப இந்து மக்களே அவரை எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்த ஒரு முஸ்லிம் மன்னராக, ஒரு இஸ்லாமிய மன்னராக அவர் பொருளாதாரத்தை வாரி வழங்கி ஆட்சி பண்ணியிருக்குன்னு சொன்னா, அதை எதுவும் பண்ணாம நம்ம என்ன பண்றோம்? அவனுக்கு இடையூறு பண்ற மாதிரி 50 குடும்பம் இருக்கும், அந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டிட்டு நம்ம போகும்போது அவனுக்கு இது வந்தா இந்த 50 குடும்பத்துக்கும் நன்மை அப்படின்னு அவனை புரிய வச்சுட்டா, அவன் அந்த காலத்துல பள்ளிக்கு இடந்த மாதிரி தருவான், கண்டிப்பா தருவான். அவனுக்கு இந்த ஒரு பில்டிங் ஒரு இடம் வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, நன்மை தான் அப்படின்னு நம்மளை புரிய வைக்க முடியும். அதுக்கு பேர் தான் திசுக்கியா, அதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் பண்ணாங்க, வெறும் ரகசியமான ஒரு பயணம், வெளியில எதிரிகள் தெரிஞ்சா பிடிச்சிடுவாங்கிற பயணத்துல ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளை வழிகாட்டியாக ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்து இருக்கிறதா இருந்தா அந்த மனுஷன் மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பார், அந்த மனுஷன் இவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பார். நம்ம வரலாறு படிக்கும் பொழுது அப்படியே ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிடுறோம், ஸ்டாப் பண்ணி படிப்போம். அப்படி படிக்கும் போதுதான் நமக்கு புரியும் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியும். எப்படி டெவலப் பண்ணாங்க அந்த சமுதாயத்தை, இவருக்காக நான் உதவி செய்தால் இவர் என்னை பொருளாதாரத்தில் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்துச்சு. அதாவது நான் அந்த விஷயம் சொல்லி மத்த ஆயத்தில் அப்புறம் சொல்லிடுவேன், ஏன்னா இதுதான் உங்களை நான் புரிய வைக்கணும்னு நினைச்ச சப்ஜெக்ட். அடுத்த நீங்க பாருங்க, அபுபக்கர் சித்திக்கிறதானு குரானோட விடாம தடுத்ததுனால மக்கா விட்டு வெளியேறாங்க இல்லையா? வெளியேறும்போது அவரை கூட்டு வர்றாரு ஒரு மாற்று மதத்தினர், நீங்க இங்க வாங்க, உங்க பொறுப்பு நான் எடுத்து, உங்களுக்கு கஃபீல் இந்த ஸ்பான்சர் நான் தான். அரபி சிஸ்டம் படி ஒருத்தர் இன்னொருத்தர் ஸ்பான்சர்ஷிப் எடுத்தா அவனை ஒன்றும் செய்ய முடியாது, ரூல். உங்களுக்கு இனிமேல் நான் கஃபீல், அவர் அந்த ஊர் சேர்ந்தவர் தான் இருந்தாலும் அவருக்கு பிரச்சனையை வெளியேறும்போது இன்னொருத்தர் பொறுப்பெடுக்கிறார், இப்ப ரூல் மாறுது. அப்ப அபூபக்கர் சித்திக்கிற நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு குரானோட விடாம ஒரு ஊர்ல நான் இருக்க விரும்பல இல்லையா? நம்ம நினைச்சிடும் பிள்ளைங்க குரானோ இதெல்லாம் பரவாயில்ல, அது டியூஷன் வச்சுக்கிடுவோம், காலையில இயேசுவே பாதுகாப்பானாகன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறோம் இல்லையா? காலையில அவ மரியமையும் அவ யோசப்பையும் எல்லாம் கூப்பிடக்கூடிய இடத்துல விட்டுட்டு அதை அங்கே படிச்சுக்கட்டும், இது இங்கே டியூஷன் வச்சுட்டு இங்கே இந்த பார்க்க ஒரு சைடில். இவர் எது கடை விடுறாரு? குரானோ விடலையா, ஊரே வந்தப்பா நான் போயிடுறேன் அப்படிங்கிறாரு. திருப்பி கூட்டு வர்றாரு, கூட்டு வந்தா என்ன சொல்றாரு? நீங்க குரான் அதுக்கு உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன் கூட்டு வர்றாரு சொல்றாரு? நீங்க போகக்கூடாது, நான் இது நம்ம சப்ஜெக்டோட இங்கே தான் கனெக்ட் ஆகும். நீங்க ஏன் போகக்கூடாது தெரியுமா? நீங்க எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் சொல்லுங்க. மைக் வேணுமா? இதாரு